அதிமுக விதிகளில் செய்யப்பட்ட திருத்தத்தை தேர்தல் ஆணையம் அங்கீகரிக்க உத்தரவிடக் கோரி டெல்லி உயர்நீதிமன்றத்தில் அக்கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மனு தாக்கல் செய்துள்ளார். கடந்த ஆண்டு ஜூலை 11 கூட்டப்பட்ட அதிமுக பொதுக்குழுவில் எடப்பாடி பழனிசாமி இடைக்கால பொதுச் செயலாளராக தேர்வு செய்யப்பட்டார். மேலும் ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் பதவிகளை ரத்து செய்தும் பன்னீர்செல்வம் உள்ளிட்டோரை அதிமுகவில் இருந்து நீக்கியும் தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. இவற்றை எதிர்த்து தொடரப்பட்ட வழக்கை விசாரித்த உச்சநீதிமன்றம் பொதுக்குழு கூட்டியது செல்லும் என்று தீர்ப்பளித்தது. இதற்கிடையே அதிமுக பொதுச் செயலாளர் தேர்தலில் பழனிசாமியை எதிர்த்து யாரும் போட்டியிடாததால் அவர் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்பட்டார். இந்த தேர்தலை ரத்து செய்ய கோரியும் பொதுச் செயலாளராக பழனிசாமி செயல்பட தடை விதிக்க கோரியும் சென்னை உயர்நீதிமன்றத்தில் பன்னீர்செல்வம் மனு தொடர்ந்தார். அவரது கோரிக்கையை உயர்நீதிமன்றம் நிராகரித்தது. இந்த நிலையில் அதிமுக விதிகளில் செய்யப்பட்ட திருத்தங்களை அங்கீகரிக்க தேர்தல் ஆணையத்திற்கு உத்தரவிட வேண்டும் என்று டெல்லி உயர்நீதிமன்றத்தில் எடப்பாடி பழனிசாமி மனு தாக்கல் செய்துள்ளார். அதிமுகவில் பொதுச் செயலாளர் பொறுப்பு மீண்டும் கொண்டு வந்த போதும் தேர்தல் ஆணைய ஆவணங்களில் தற்போது வரை ஒருங்கிணைப்பாளர்கள் என்றே உள்ளதாகவும் அதனை மாற்ற வேண்டும் என்றும் அவர் கோரிக்கை விடுத்துள்ளார். இந்த மனு வரும் திங்கட்கிழமை விசாரணைக்கு வர உள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.